உங்க கார்ல எக்ஸ்பென்சிவான மெட்டலான பிளாட்டினம் பலாடியம் ரோடியம்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். சோ அதுக்கு பேரா யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல இருக்க பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. வாங்க பாக்கலாம். ஆமாங்க, நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்த மாதிரி இந்த ப்ரீசியஸான மெட்டல் எல்லாமே உங்க கார்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா கேட்டலிக் கன்வெர்டர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கேட்டலிக் கன்வெர்டர் யூஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இப்ப நம்ம கார்ல இருந்து வர ஹார்ம்ஃபுல் பொல்யூஷனை லெஸ் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ணி அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணிரும். இந்த கேட்டலிக் கன்வெர்டர்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா செராமிக்கால் மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸுக்கு மேல இந்த ப்ரீசியஸான மெட்டல் வந்து கோட் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ரீசியஸான மெட்டலோட குவாண்டிட்டி எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும்னா இப்ப அந்த கார்ல இருந்து வர பொல்யூஷனோ இல்ல அந்த காரோட இன்ஜினோ பொறுத்தோ இந்த ப்ரீசியஸான மெட்டல் அந்த கேட்டலிக் கன்வெர்டர்ல ஆட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம அந்த கேட்டலிக் கன்வெர்டரை உடைச்சு அதுல இருந்து இந்த ப்ரீசியஸ் மெட்டலை எடுத்து வித்தா எவ்வளவு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா $100 to $1,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க காரோட கேட்டலிக் கன்வெர்டரோட விலை எவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அந்த பக்கம் உங்களுக்கு டெஸ்ட்